கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேரளா மழை வெள்ளத்தினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ராணுவத்தினர் அவங்களை எல்லாரையுமே மீட்டெடுக்கிற பணியில மும்புறமா இறங்கி மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் நிதி உதவி செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் பொருள் உதவி செஞ்சிருக்காங்க. பிரபலங்கள் அவங்களுடைய பங்குக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரபலங்கள்ல நிறைய பேர் தெரிஞ்சு ஹெல்ப் பண்றாங்க, தெரியாமலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தளபதி விஜய் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் மூலமா கேரளா வெள்ளத்துக்கு உதவிகள் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. எந்த இஷ்யூவா இருந்தாலும் தல ஃபேன்ஸ்க்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும் நடுவில் சண்டை வரதான் செய்யும். ஒரு சில நேரம் அது ஆரோக்கியமா இருக்கும், ஒரு சில நேரம் அது சண்டையில போய் முடியும். ஆனா இதை ஒரு இஷ்யூ ஆக்கி ட்விட்டர்ல தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் தல அஜித்தை வந்து மட்டன் தட்டி பேசுற மாதிரி, எல்லாரும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க, உங்க தலை எதுவுமே ஹெல்ப் பண்ணலையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசிட்டு இருக்காங்க. இதனால ட்விட்டர்ல தல ஃபேன்ஸுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு கடும் மோதல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அவர் இவ்வளவு கொடுத்தாரு, இவர் இவ்வளவு கொடுத்தாரு, நீங்க எதுவுமே பண்ணல, உங்களுக்கு தான் அங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணாலும் நீங்க பண்றத வந்து பிரபலப்படுத்திட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல இந்த பெண்மணி ரொம்பவே ஆக்ரோஷமா தளபதி ஃபேன்ஸை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோல உங்க இஷ்டத்துக்கு பேச வேணாம், தல அஜித் வந்து கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணி பப்ளிசிட்டி தெரிக்கிற ஆள் கிடையாது, எங்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் நோக்கம், அது உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல, அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை சொன்னதுக்கு என்னை பத்தி நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுவீங்க, இருந்தாலும் நான் துணிஞ்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா என் தலைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா பேசியிருக்காங்க. ஆனா கேரளா பிளட் டொனேஷனுக்காக இந்த மாதிரி அடிச்சுக்கிறது தேவையில்லாத விஷயம்தான். இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜயோட சர்க்கார் படத்தோட இன்னொரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல அவர் வந்து ஒரே மாதிரி காஸ்டியூமான கோட் சூட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிற இந்த போட்டோல தளபதி விஜய் கூட டைரக்டர் AR முருகதாசும் சினிமாட்டோகிராஃபரும் இருக்கிறாங்க. விஜய் வந்து மெரூன் கிரீன் காஸ்டியூம்ல ரொம்பவே கலக்கலா இருக்கிறாரு. இந்த போட்டோ வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட போட்டோ வச்சு ஃபேன் மேட் டிசைன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.